ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சார்ட்டை பற்றி வந்து ரொம்ப பேசிக், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, நம்ம அப்போ தான் வந்து உள்ளே வந்திருக்கோம், இந்த கலர் கலராக அந்த கேண்டில்லாம் போது மேலே கீழே போது தெரியல எனக்கு அப்படின்றவங்களுக்காகவே வந்து ஒரு ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ண என்னுடைய சின்ன முயற்சி தான் அது. இதுக்கு வந்து ஆதரவு வந்து எப்படின்னா, பிகினர்ஸ் வந்து நிறைய பார்ப்பாங்க, ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லுவாங்க, பார்த்தவங்க லைக்கும் பண்ணுறாங்க. இந்த அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய லைக்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ நாம் கற்றுக்கிட்டோம் விஷயம், சரி நம்மளோட போகிறத விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போய் சேர்க்கலாமே. உங்களால் மேபி சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் போகலாம், நீங்கள் ட்ரேடர்ஸ், நீங்கள் பிஸியாக இருக்கலாம். நீங்கள் பிஸியாக இருக்கிற ட்ரேடர்ஸ் ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மறக்காமல் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்சது, இல்லை கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரிவிக்கலாம். நீங்கள் மேபி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்க்கலாம் அந்த வீடியோவை, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் பார்க்கலாம், உங்களுடைய கமெண்ட்ஸ் இதுக்கு நான் இந்த சார்ட் ரீடிங் போடுறது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத உங்களுடைய வியூஸாக கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது என்னுடைய சின்ன முயற்சி தான். அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லவில்லை, எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் அவங்களுக்கும். சரி, அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒரு சில விஷயம் இருக்கலாம், அது இந்த வீடியோ மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் யூடியூப்பில் பார்த்து இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்தத்தில் எப்படியோ போய் சேரவங்களுக்கு சேர்ந்தால் ரைட்டு. ஆனால் நம்ம இந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணி பண்ண சொல்ல ஒரு சிலர் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் வந்து ரொம்ப கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்டாக ஒரு ஈஸியாக டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ப்ராஃபிட் பண்ணணும், இதெல்லாம் யார் கற்றுக்கிட்டு அப்படின்றவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ், ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பத்திரமாக பாதுகாத்துக்குங்க. ஏதாவது என்னால் சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான். நீங்கள் டிப்ஸு கால்ஸை வாங்கிட்டு போனீங்கன்னா, நீங்கள் வீடு விற்றாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சொத்து பத்து எதை விற்றாலும் சரி பத்தாது. நீங்கள் டிப்ஸு கால்ஸை வியாபாரம் வாங்கி பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து டோட்டலாக உங்களுடைய கம்ப்ளீட் அமௌண்ட் என்ன இருக்குதோ ஜீரோ லெவலில் இருங்க, கிட்டத்தட்ட மைனஸில் போயிடுவீங்க. ஸோ டிப்ஸு கால்ஸ் வாங்குறதுன்னா எஜுகேஷன் லேர்னிங் மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. கற்று என்ன சொல்லலாம், மார்க்கெட்டில் சார்ஜ் வாங்கிட்டு சொல்லி தரேன். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கூலில் பசங்களை படிக்க வைக்கிறேன்னாவே ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்களேன், ஒரு 15,000-20,000 செலவு. உங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுத்து உங்களால் கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து கற்றுங்க, இல்லை ஃபீஸே கொடுத்து கொடுக்காமல் கற்றுக்கணும் அப்படின்னா அதுவும் என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது நிலவரம் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வெபினார் கூட நான் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது அப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னோடய வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலே கொடுத்துருக்கேன். ஃபீஸ் வேணும் வந்தால் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 45 டேஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி சார் உங்களுடைய வெபினார் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் ஃபோன் பண்ணி சொல்லி என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வீடியோவை போட்டிருக்கேன், என்னோட வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்றத டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். 45 டேஸ் வந்து கோர்ஸ் இருக்கும், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் தான் இருக்கும். டைமிங் என்ன டைமிங் அப்படிலாம், டைமிங்லாம் எந்த இஷ்யூ கிடையாது, நீங்கள் எந்த டைம் இருந்தாலும் உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஆன்லைனில் தான் சொல்லித்தருவீங்களா, லைவ் மார்க்கெட்டில் தான் சொல்லித்தருவீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன தெரியும், நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லித்தரது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. உங்களுக்கு கண்டென்ட், உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. எனக்கு இது தெரியும் அது தெரியும், அது லைவ் மார்க்கெட்டில் எனக்கு எப்படி வேலை செய்யுது இப்படி வேலை செய்யுது அதை தெரிஞ்சால் ஓகேங்களா? இப்போது எதுவுமே தெரியாமல் மார்க்கெட் ரன்னிங் 9:15 ஆகிடுச்சு, வாங்க எல்லாம் லைவ் மார்க்கெட்டில் உட்காந்துக்கலாம், இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு எதுவும் புரியாது, ஓகே சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு டவுட்டும் வராது, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்தேகம் வரணும், நமக்கு ஏன் அந்த இடத்துல பை எடுத்தாங்க, எந்த காரணம் வரணும் இல்லையா, ரீசன் வரணும் இல்லையா, ரீசனே இல்லாமல் இந்த இடத்துல பை எடுங்க, மேலே போவோம் ஓகே சார் மேலே போயிடுச்சு, சரி கீழே வரும், ஓகே சார் கீழே வந்துடுச்சு அப்படி. இதில் ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங்னா உங்களுக்கு மனசில் ஆழமாக பதியணும், அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸாக அமையணும். ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கேனல் பற்றி 2வது வீடியோ போட்டுருவோம், இது வந்து பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்ட் 1 பாருங்கள், அது இன்னும் அதை விட பேசிக்காக இருக்கும். இது பார்ட் 2 அப்படின்றதுல கொஞ்சம் வந்து அதை விட நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்ட் 2 பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த கேனல்ஸ்லாம் வந்து சொன்னீங்க லாஸ்ட் டைமு, இப்போது கேனல்ஸோடைய லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும். பார்ட் 2 வந்து கேனல்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும், கேனலுடைய பாஷை. கேனல் பேசும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து செழிப்பாக இருக்கலாம், கேனல் பேசும். எப்படி அப்படின்னா, இப்போது இது ஒரு கேனல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது, ரைட்? ஓகேங்களா? இந்த கேனல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது, இது ஒரு பச்சை கலர் கேனலில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு வச்சிங்களேன், அவங்க ஷேர் போட்டுறேன், ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு, மேலே ஒரு விக்கு, கீழே ஒரு விக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுது, இது நான் மேலே போயிட்டுருக்கேன், நான்
நாலுங்க நாலு மேலே போயிட்டுருக்கேன்னு ஒரு கேனல் சொல்லுது. ஓகேங்களா, உடனே இன்னொரு கேன் நெக்ஸ்ட் கேனலில் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேனலு இப்படி சொல்லுது, இதனுடைய ஷேடோ வந்து இப்படி இருக்கும். இப்போது என்ன எடுத்துக்கணும், நாம் என்ன எடுத்துக்கணும், இப்போ இந்த கேனலுடைய பவர் போயிடுச்சு, இது திரும்ப அந்த கேனல் வந்து வேலை செய்யாதா செய்யுமா அப்படிலாம் கிடையாது, ப்ராபபிலிட்டி தான். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம், இதனுடைய ப்ராபபிலிட்டி தான், வின்னிங் கேம் தான் இது வந்து, 100% அக்யூரிசி அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி தேதியில் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, நான் ரொம்ப நல்ல ட்ரேடிங் கற்றுக்கிட்டேன், எனக்கு டெய்லி லட்ச லட்சமாக கொட்டுது, எனக்கு கோடி கோடியாக பணம் கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தர் கூட கிடையாது, அதை புரிச்சுங்க. எல்லாருக்கும் ஸ்டாப் லாஸ் உண்டு, ஆனால் ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணணும். இப்போ டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேடில் அந்த ஸ்டாப் லாஸையும் ரிகவர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டுக்கான வழியும் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் வழி இருக்கும், அடிபடும், அடிப்பட்டால் அந்த புண்ணு எப்படி ஆத்தணும் தெரியும், எல்லாமே வந்து அதுக்கு தான் சொல்லுது, லேர்னிங் சொல்லுது. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் கற்றுக்குங்க சொல்கிறதுக்கு என்ன ரீசன், இதுதான். ஓகே சரி, இப்போது நெக்ஸ்ட் இந்த கேனல் என்ன சொல்லுது, லாங்குவேஜ் புரிஞ்சு. எப்பயுமே வந்து ஒரு கேனல் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது, இது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த என்ன சொல்ல வருது, நான் கீழே போக போகிறேன்னு சொல்லுது, ரைட். ஓகேங்களா சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சின்னதாக வந்து க்ரீன் கலர் கேனல் வருதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் வந்து க்ரீன் கலர் கேனல் வருது, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கேனல் வருது. சரி இப்போ இது மேலே போக போகிறோம்னு சொல்லுதா, ஆமாம் இந்த கேனல் வந்து மேலே போக போகிறோன்னு சொல்லுது, ஆனால் இந்த கேனல் கீழே போக போகிறோன்னு சொல்ல கேனல் வந்து இந்த கேனல் ஜெயிக்கலை, போராடியது, அதாவது இந்த கேனலில் ஜெயிக்கிறதுக்கு இது போராடுது ஆனால் ஜெயிக்கலை, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அது கன்ஃபார்ம் எப்போ பண்ணுன்னா, இந்த இவங்களோட ஹையை அதிகமாகப்படுத்தி இந்த க்ரீன் கலர் பாடியோட இங்கே மேலே க்ளோசிங் கொடுக்குன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து இப்படி க்ளோசிங் கொடுக்குன்னா அப்போ இவங்க வந்து ஓகே நான் வந்து ஜெயிச்சிட்டேன், பையஸ் வந்து மேலே போகிறதுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எவ்ரி கேனல் இதே மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும், நீங்கள் சேர்த்து புரிஞ்சுங்க, நீங்கள் புரியும் பாருங்கள். ஒரு 10 கேனல் 20 கேனல் நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க, ப்ரைஸ் என்ன நடக்கும் ஏது நடக்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கேனல் இந்த இடத்துல வருது, இது என்ன அர்த்தம், இப்போ கடைசியில் யார் ஜெயிச்சது, கீழே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஜெயிச்சது இது. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே போக போகிறேன்ற இது வந்து சினாரியோ, ஃபஸ்ட்டு சினாரியோ இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க, சேலர்ஸ் நான் கீழே போகிறோம் அப்படின்னாங்க. அடுத்தது என்ன பண்ணேன், இல்லை இல்லை நான் மேலே தான் போகிறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி மேலே போனாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிட்வீன் கேப்பில் இதுக்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம், இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணிக்கலாம், இப்படியே வந்து குறுகிய மனப்பான்மையோடு இருப்பாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸும் போடுறது கிடையாது, சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா, பை பண்ணிங்கன்னா எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, சிங்கிள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் சேல் பண்ணால் எங்கே பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல வந்து வராங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க சேலிங்க்கான வாய்ப்பு தேடுவாங்க. இப்போது பிகினர்ஸ் புதுசாக வரவங்க இந்துக்கு லெவலில் வந்து சேலிங் தேடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு லெவலில் சேலிங் போடுவாங்க, இவங்க இந்த இடத்துல சேலிங் போடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அனுபவம், ஒரு மேபி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து சேலிங்க்கான வாய்ப்பு தேடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இதே லெவல் தான் இருக்கும், நீங்கள் சேலிங் இங்கே எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இங்கேயே ஸ்டாப் லாஸ் வரும், இங்கே ஸ்டாப் லாஸ் வரும், அவங்க இந்த இடத்துல மேனேஜ் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல வந்து அகைன் உங்களுக்கு மேலே அப் மூவ் வந்தால் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றத விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, எவ்ரி கேண்டிடேட்ஸை புரிஞ்சிக்க அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா சரி, இப்போது நியூ பேஜ் எடுத்துக்கிறேங்க. சரி இப்போது ஒரு கேனல் கிரியேட் ஆகுது, ரைட். ஓகேங்களா, இப்போ க்ரீன் கலர் கேனல் கிரியேட் ஆகுது, நெக்ஸ்ட் பக்கத்துலேயே வந்து இன்னொரு கேனல் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கேனலோட கிரியேட், க்ரீனோ ரெட்டோ ஏதோ ஒரு கலர் விடுங்க, நான் சொல்லவில்லை, ஏதோ ஒரு ரெட் கலர் கேனல் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்க்கெட்டிங்கோ ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது இந்த இடத்துல க்ளோசிங் வச்சுருக்காங்க, இந்த இதில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, இந்த ஷேடோங்களை நீங்கள் கணக்கு சேர்த்துக்குங்க, எங்கே க்ளோசிங் வைக்கிறாங்க தான் கணக்கு. இப்போ நம்ம ரெட் கலர் கேனல் எங்கே க்ளோசிங் இருக்கும், க்ரீன் கலர் கேனல் எங்கே க்ளோசிங் இருக்கும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல 2வது லெவல் அப்படின்றத உங்களுக்கு அதை பற்றி விவரமாக சொல்லலை. இந்த இடத்துல க்ளோசிங் வச்சுருக்கு, க்ளோசிங் வச்சுட்டதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன வாய்ப்பு தேடினதில் நம்ம என்ன வாய்ப்பு இதில் தேடலாம், நம்ம சேல் இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணால் பெட்டராக இருக்குமா, இதுக்கு மேலே போனால் பை பண்ணால் செட்டராக இருக்குமா, எது பெட்டராக இருக்கும் பிகினர்ஸ், ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே போனால் வாங்கலாமா, இதுக்கு கீழே போனால் வித்தா பெட்டராக இருக்குமா,
இவங்க சேலிங் போகிறேன்னு சொல்கிறாங்க, இவங்க பையிங் போகிறேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாமா, இதுக்கு கீழே வந்தால் சேல் பண்ணலாமா? எஸ். இப்போது இவங்க பை போகிறேன்னு சொன்னவங்கள இவங்க ஜெயிக்கலை, சேல் பண்ணி ஜெயிச்சேன்னா இது கீழே க்ளோசிங் வச்சா தான் இவங்க ஜெயித்த மாதிரி, சேலர்ஸ் ஜெயித்த மாதிரி. ஸோ இவங்க ஜெயிக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இப்போது யார் ஜெயித்தாங்களோ அவங்க பேச்சு தான் நம்ம கேட்கணும், யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க பேச்சு தான் கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நான் சொல்கிறேன், 1000 லைக்ஸ் நம்ம எவ்வளோ குயிக்காக ரீச் பண்ணுறோமோ நம்ம சேனலில் இருந்து அடுத்தடுத்த லெவல்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 1400 வீடியோஸ் நம்ம வந்து ஓவர் கம்பெனியாச்சு. இப்போ நம்ம லைக்ஸையும் கமெண்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் புரியும், கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் வந்து மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். இது 2வது சார்ட் ரீடிங்கோட 2வது வீடியோ. இன்னும் அடுத்தடுத்த லெவல் வரணும், நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றவங்க கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, நம்ம பார்க்கலாம் கடவுள் அருளால். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பார்த்திங்கன்னா 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் 25,000 நான் சீக்கிரமாக எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம லக்கியாக இருக்கிறோம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா சார்ட்டில், ஸோ இவங்க வந்து பையிங் பண்ணாங்களே, இவங்க வந்து இவங்க செல்லிங் வந்து ஜெயிக்கலை இன்னும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, அகெயின் இதுக்கு மேலே பை வந்தால் பையிங்க்கான மூமெண்ட்டை பார்க்கணுங்களா? ஸோ பையிங் ட்ரேடு தான் நம்ம வந்து பார்க்கணும், இல்லை செல்லிங் ட்ரேடை பார்க்கக்கூடாது. ஏன்னா செல்லிங் இன்னொரு டைம் வந்து கீழே வந்துட்டு அகைன் ஒரு அப்மூவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் பையிங்க்கான வாய்ப்பை தேடணுமே தவிர செல்லிங்க்கான வாய்ப்பை தேடாதீங்க. எப்போ அப்படின்னா, இந்த லெவல் கீழே க்ளோசிங் கொடுக்குற வரலும், இதே மாதிரி ரெட் கலர் கேண்டில் இந்த இடத்துல கீழே க்ளோசிங் வரும், அது வரலும் நீங்கள் வந்து செல்லிங்க்கான வாய்ப்பை தேடாதீங்க. இப்போ இவங்க கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க பையஸ் தோத்துட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க, இவங்களுக்கு வேலை கிடையாது. ஏன்னா இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, பாடி இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இவங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, இவங்க முடிஞ்சிச்சு இவங்க கதை. எப்போ இந்த க்ளோசிங் கொடுக்காத வரலாம், இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்காத வரலாம், இவங்க பையஸோடைய ஆட்டம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். உங்களை லைக்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன், கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் ஒரு சில விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், புதுசாக வந்துங்க தெரிஞ்சுக்கேன். என்னோடய ஃப்ரீ டெலிகிராமில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ரெண்டு டெலிகிராம் இருக்குது, ஃப்ரீ டெலிகிராம் இருக்குது. இது வந்து ப்ரைம் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டு இருக்குது, ஃப்ரீ டெலிகிராமு ப்ரைம் டெலிகிராம் ரெண்டு இருக்குது. இது ரெண்டும் ப்ரைம்னா ஒரு வேளை காசு அப்படின்னு நினச்சிக்கலாம், இது காசு கிடையாது, ரெண்டுமே ஆக்சுவலி ஃப்ரீ தான். இதுவும் ஃப்ரீ தான், இது ரெண்டுமே ஃப்ரீ தான். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களே, ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைஃப் டைம் அவங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் என்னால் டெய்லி என்னென்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அந்த 2.5 வருஷமாக 2 இயர்ஸாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ரைம் ப்ரைஸேஷன் டெலிகிராம் சேனலை கொடுத்துட்ருக்கேன். இதனுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்னா, கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய வேல்யூ தெரியும். இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு இதனுடைய வேல்யூ தெரியாது. ஓகேங்க? ஸோ இதில் ஒரு வேளை நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக கற்றுக்கணும், நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்து நான் விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் இதுக்குள்ளே வரலாம். நீங்கள் வெபினார் நீங்கள் கற்றுக்கிட்டு சார்ஜஸ் கொடுத்து கற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வரலாம். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், இதை 4 கொடுத்துருக்கு பாருங்க. இந்த 4 ஏதாச்சும் ஒரு லிங்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்குள்ளே வந்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி தெரிஞ்சுங்க. அது லைவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது கூட ஒரு சிலர் போர் அடிக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் கேளுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து ஒரு சில முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுவேன். இப்போ மார்க்கெட் குளோபல் என்னென்ன விஷயம் நடக்குது, சின்ன சின்ன எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை எஃப்ஐ டேட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் ட்ரெண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டாக இருக்கட்டும், இது கூட இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இதில் வந்து ஸ்டாக்ஸ் லைவ் மார்க்கெட்டில் பை அல்ல சேல் வியூஸையும் இதில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, இந்த வெபினார் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? வெபினார் எப்படி இருக்கும், வெபினாருடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் பண்ணியிருக்கேன், ப்ரைம் டெலிகிராம் சேனல் ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். அதாவது 45 days வந்து அதனுடைய கிளாஸ் டேஸ் இருக்கும். எப்படி இருக்கும், லைவில் இருக்குமா ஆன்லைனில் இருக்குமா, அது ஆல்மோஸ்ட் சொல்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம், ஆன்லைன் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு புரியணும் மார்க்கெட் என்ன புரியணும், ஃபஸ்ட்டு 10 days நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களையே நான் வாட்ச் பண்ணி, நீங்கள் என்ன இப்போ நான் சொன்னேன் எல்லா ஸ்டடியும் நீங்களே பண்ணுவீங்க, நான் சொன்னதெல்லாம் உங்கள் மனசில் வந்தால் தானே புரியும் அதில் பை எடுக்கலாமா சேல் எடுக்கலாமான்னு. இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்ன இதுக்கு பை எடுக்கலாம், இந்த பக்கம் சேல் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்லிட முடியும்.
அப்புறம் ஒரு சில சார் டைரெக்டாக கிளாஸ் இருக்குமா அப்படின்வாங்க. டைரெக்டாக கிளாஸ் எடுத்து எந்த யூஸும் கிடையாது, புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து இப்போ நான் 2010 2011 வந்து லைவ் கிளாஸ் போனேன், நான் பாம்பேக்கு போயிருந்தேன்னா 35,000 அந்த ரெண்டு நாளில் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. 35,000 என்ன, ரெண்டு டைரெக்டாக அவங்கள பார்க்கலாம் அவ்வளோதான், அவங்ககிட்ட நான் ரெண்டு ஒரு வார்த்தை பேசலாம், அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து சார்ட் உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம், ஒரு நாலு சேர் போட்டு விட்டுப்பாங்க, சென்டரில் டேபிள் இருக்கும், உட்காந்துட்டுருக்க வேண்டியதுதான். அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இது புரிஞ்சிச்சா அப்படின்னுவாங்க, எல்லோரும் ஓ புரிஞ்சிச்சுன்னு தலையாட்டுவாங்க. மொத்தம் அங்கே வந்துருக்க 50-100 பேரும் தலையாட்டுவாங்க, ஆ சூப்பராக புரிஞ்சிச்சு சார் அப்படின்வாங்க. வீட்டுக்கு வருவாங்க, சேம் தப்பு அதே தப்பை தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து டைரக்ட் செமினாருடைய என்னுடைய பிரகாரம் எப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாள் வந்து உங்கள் கூடவே அவங்க வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றத புரிஞ்சிக்கணும். ஸோ நமக்கு வந்து 45 days வந்து எனக்கு போதுமானது, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது எனக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து செமினார்லேருந்து ரெண்டு நாளில் முடிஞ்சிச்சு, அவங்க உங்களுடைய தப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு சிலர் வந்து 15 days நீங்கள் நேரடியாக கிளாஸ்னு போடுவாங்க, இப்போ சில பேர் வந்து சார்ஜஸ் அதுக்கேற்ற மாதிரி வாங்குவாங்க, அது டெய்லி டெய்லி நீங்கள் போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது மாதிரிலாம் கிளாஸஸ் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் தோணுதோ ஜாயின் பண்ணுங்க. இல்லை சார் நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து நாங்கள் கற்றுக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்றங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து கற்றுக்குங்க, வேணும்னு சொல்லவில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.